ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, தள்ளுவண்டியில விக்கிற சுண்டல் வந்துட்டு விக்கிற மாதிரி செய்வாங்க. இன்னைக்கு வந்து நான் விக்கிறதுக்காகவே இன்னைக்கு நாங்க செய்ய போறோம். இங்க வந்து மாமா வீட்டுக்கு வந்திருக்கோம். மாமா இங்க வந்துட்டு தள்ளுவண்டியில வந்து மாம்பழம், அப்புறம் வெள்ளரி பிஞ்சு, கல்ல சுண்டல் எல்லாமே விக்கிறாங்க. அதுக்காக தான் வந்துட்டு நான் இங்க வந்துட்டு ஆத்தா வந்து அடுப்புல வந்து வெள்ளை சுண்டல், இது பட்டாணி, வெள்ளை பட்டாணி வந்துட்டு நைட்டே ஊற வச்சு இப்போ சுத்தமாக கழுவி தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இப்போ அடுப்பத்தை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு சுண்டலை வந்து வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே வந்துட்டு நடக்கடலை வந்து ஆத்தா வேக வச்சு இந்த கொட்டியாச்சு அங்கே. அடுத்து வந்துட்டு பட்டாணி, நெருப்பு வந்துட்டு அதிகமாகிடுச்சு அடுப்பில், அதனால் வந்துட்டு அங்கே இப்படி ஓரமாக ஒதுக்கி வச்சாச்சு நெருப்பு. நெருப்பு அது இருக்கட்டும், தான் கொடுத்தா சூடு ஆறணும். போடு போடு போடு, இது போதுமா? இது போதும், இது போதும். சுண்டலுக்கு வந்துட்டு எப்பயுமே உள்ள உப்பு வந்துட்டு அரை உப்பு மாதிரி தான் போடணும். மாமா வந்து கதை சொன்னாங்க, அரை உப்பு தான். அதனால வந்துட்டு அரை உப்பு அளவு போட்டுட்டா போட்டாச்சு உப்பு. ஆத்தாதான் வந்துட்டு எல்லாம் அவிச்சு, கல்ல எல்லாம் அவிச்சு எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கறதெல்லாம் உட்காந்துட்டேன். சம்பளம் போட்டு உட்காந்தாச்சு. கல்ல வந்துட்டு சுண்டல் வந்து வேக வச்சாச்சு, நல்லா வெந்துருச்சு. வெந்து வந்து நல்லா வெந்துட்டு தண்ணியும் வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ தாளிச்சுக்கலாம். மாமா வந்துட்டு எப்படி டெய்லி செய்வாங்களோ அதை சொல்லிட்டு போயிட்டாங்க, இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு. அதுபடி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது 2 கிலோ இருக்குமோ? 1 கிலோ வாங்க. ரெண்டு கிலோ இருக்கும். 2 கிலோ இருக்கும். நிறைய ஐட்டம் வச்சிருக்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போறாங்க. மாம்பழம், எண்ணெய் சூடாயிடுச்சு, தாளிக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். பார்த்தா வருங்க, நல்லா கடுகு பொரியட்டும். நான் பொரியாமலே செஞ்சுடுவேன், பார்த்துக்க போறேன். நாலு பேர் செஞ்சுறது. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, தாளிச்சு கருவேப்பிலை. இதுக்கு வந்துட்டு காரத்துக்கு வந்து நம்ம வேற எதுவும் சேர்க்க போறதில்ல, அதனால வரமிளகா வந்துட்டு நிறைய கிள்ளி வச்சிருக்கேன். வரமிளகா சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க கல்லையை சேர்த்துக்கலாம். இதில் வந்து இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம். 2 கிலோ சுண்டலுக்கு வந்துட்டு மாமா 10 ரூபாய் பாக்கெட் கரம் மசாலா சேர்க்குவாங்களாம். 10 ரூபாய் பாக்கெட் அப்படியே சேர்த்துடலாம். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக கரம் மசாலா. இது சேர்த்து மசாலாவை போட்டாலும் நல்லாயிருக்கும். மாமாட்ட சொல்லணும், மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும்.
வாசனை வருதாங்களா பாருங்க. சுவையான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. எங்க மாமா வந்து இன்னைக்கு தள்ளுவண்டியில விக்கிறதுக்கு நான் தான் ரெடி பண்ணியிருக்கேன். மாமாட்ட கேட்கணும், வித்து முடிச்சதுக்கு அப்புறம் கஸ்டமர்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா என்னன்னு வந்துட்டு நாளைக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். சூப்பரா ரெடி பண்ணிட்டோம், இப்போ வந்துட்டு கொண்டு போய் மாமாட்ட வந்து கொடுத்து வந்துடலாம். நான் சாப்பிட்டு பாக்குறாங்க ஃபர்ஸ்ட். நான் அடையாளம் பண்ணுவோமா?